இவ்வளவு நாள் நம்ம எப்படி பழகியிருக்கோம் அப்படின்னா, இரவு வந்தாலே உறக்கம் வரணும் அப்படின்னு தான் பழகியிருக்கோம். இந்த ஓர் இரவு மட்டுமாவது, திரும்ப திரும்ப சொல்றது என்ன, விழித்து கொண்டு இருப்பதல்ல சிவராத்திரி என்பது, இறைவனை நினைத்து கொண்டு இருப்பது. இறைவனை நினைக்கணும் அப்படின்னா நம்ம விழித்திருந்தால்தான் முடியும். அதற்காக தான் பெரியவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும், அப்போதான் தூக்கம் வந்து தொலைவாக இருக்கணும். சிவபெருமான் தான் இன்றைக்கு நமக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். இவ்வளவு சிறப்பாக நடனமாட தொடங்கியிருக்கிறார்கள் இல்லையா. இந்த நாட்டிய பள்ளி, நிறுத்திய அபய நாட்டிய பள்ளி மிக சிறந்த பள்ளி, சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் இருக்காங்க. இவங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஆசிரியை வந்து சா திவ்யா அவர்கள். அவங்க 2ஆம் ஆண்டு MBBS படிக்கிறாங்க. மருத்துவ துறையில் படித்து கொண்டே நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டியம் சொல்லி தர்றாங்க. கிட்டத்தட்ட 16 வருடங்களாக அவங்க இந்த நாட்டியத்துறையில் இருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு கலை என்பது ஒருவரிடம் கிடைப்பது இறைவன் கொடுத்த வரம். இறைவன் அந்த வரத்தை கொடுத்தால் மட்டும்தான் ஒரு கலை அவர்களுக்கு கிடைக்கும், அதில் பிரகாசிப்பார்கள். அந்த வகையில் அவருக்கு கிடைத்த கலையை தன்னிடம் பயில வரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்லாது, நம்மெல்லாம் இந்த காலத்தில் என்ன சொல்கிறோன்னா அனாதை இல்லம் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையாகவே அதை நம்ம எப்படி சொல்லணும், தெய்வங்கள் வாழும் இல்லம் அப்படி தான் சொல்லணும். இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்கள் என்று யாருமே கிடையாது. மனிதர்கள் கைவிடுவார்கள், இறைவன் கைவிட மாட்டார். எந்த ஒரு உயிரினமே இன்னொரு உயிரினத்தை கைவிடாது, ஆனால் மனிதர்கள் தான் கைவிட்டுறாங்க. இங்கு வந்திருக்கக்கூடிய நாமெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட இடங்களுக்கு சென்று வகுப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். தான் கற்ற அந்த கலையை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் கலை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று அற்புதமாக அவர்கள் செய்கிறார்கள். அந்த திருப்பணி என்று தான் சொல்ல வேண்டும், அது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி நீங்கள் எல்லோரும் வாழ்த்த வேண்டும். அவர்களை, நம்முடைய நிறுத்த அபய நாட்டிய பள்ளியை வாழ்த்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலுக்கு நடனமாட வருகின்றார்கள் திருச்சிற்றம்பலம். சிவனடியே சிந்திக்கும் அடியாரை கண்டால் ஜீவன் சிவமாகும். சிவக்கோலம் பொலியும் அடியாரை தொழுதால் வாழ்வு வளமாகும், வாழ்வு வளமாகும். நாடெங்கும் திரிந்து நற்தொண்டு புரியும், நாடெங்கும் திரிந்து நற்தொண்டு புரியும் அடியார்கள் திருவடியை பணிவோம். நடராஜன் குடியிருக்கும் அடியாரின் உள்ளமே நடமாடும் தில்லை என பணிவோம், நடமாடும் தில்லை என பணிவோம். சிவனடியே சிந்திக்கும் அடியாரை கண்டால் ஜீவன் சிவமாகும். சிவக்கோலம் பொலியும் அடியாரை தொழுதால் வாழ்வு வளமாகும், வாழ்வு என்பதிழந்து திருத்தொண்டு புரியும், தான் என்பதிழந்து திருத்தொண்டு புரியும் தொண்டர்தம் திருவடியை தொழுவோம். திருநீரே செல்வமேன திருவருளே போதுமேன வாழ்ந்திடும் அடியவர் பின் தொடர்வோம்.
நாமும் மண்ணிலை அடைவோம். சிவனடியே சிந்திக்கும் அடியாரை கண்டால் ஜீவன் சிவமாகும். சிவக்கோலம் பொலியும் அடியாரை தொழுதால் வாழ்வு வளமாகும். வாழ்வு வளமாகும். அடியாரை தரிசித்தால் செய்த பாவம் விலகும். அடியாரை பூசித்தால் ஈசனருள் கூடும். அடியாரை தரிசித்தால் செய்த பாவம் விலகும். அடியாரை பூசித்தால் ஈசனருள் கூடும். அடியாரின் கால்பட்டால் இல்லம் புனிதமாகும். அடியாரின் மொழி கேட்டால் உள்ளம் புனிதமாகும். அடியாரின் கால்பட்டால் இல்லம் புனிதமாகும். அடியாரின் மொழி கேட்டால் உள்ளம் புனிதமாகும். அடியாரின் மொழி கேட்டால் உள்ளம் புனிதமாகும். சிவனடியே சிந்திக்கும் அடியாரை கண்டால் ஜீவன் சிவமாகும். சிவக்கோலம் பொலியும் அடியாரை தொழுதால் வாழ்வு வளமாகும். வாழ்வு வளமாகும். வாகன மோதக கேஸ்த சாமர கண்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர பூத்ர வீர விநாயக பாத நமஸ்தே. மூஷிக வாகன மோதக கேஸ்த சாமர கண்ண விளம்பித சூத்ர வாமன நம்ம
நாள் பார்க்காம இருந்தவங்களை கூட இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, உற்றார் உறவினர்களை நண்பர்களை பார்த்துருப்போம். அதனால நிறைய பேசணும்னு நினைப்போம். பேசுங்க, வந்த உடனே நமச்சிவாயை சொல்லுங்க, நலமானு கேளுங்க. அதன் பிறகு இந்த நாளில் நம்ம இறைவனை நினைப்போன்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்னென்ன நடக்குதோ உங்களுடைய கவனம் பார்வை மேடையில் இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை திறந்து வையுங்கள். எதற்காக? சிவபெருமான் அந்த இடத்தில் அமர்ந்து இன்று நம்முடைய உள்ளத்தில் எழுந்து அருளக்கூடிய பெருமான் இனி நம்மை விட்டு போகவே கூடாது. அந்த நினைவுதான் நம்மை நிச்சயமாக அந்த முத்திக்கு இட்டு செல்லும். எனவே அதனை நீங்கள் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக பெருமானை போற்றியிருக்கிறோம், அடுத்ததாக பெருமாட்டியை போற்ற வேண்டும். இவ்வுலகத்தில் அம்மையும் அப்பனுமாக இருந்து கொண்டு பெருமான் அருள் புரிகிறார். மதுரையை இன்று வரையும் இந்த உலகை ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சி அம்மையை, ஆலவாயுடைய நாச்சியாரை, அங்கையர் கன்னியாரை போற்றி ஒரு பாடல் திருச்சிற்றம்பலம். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கர்மானி தென்பதுமை நகரினிலே முத்துமாரி திரு
கூரை அரசாளும் மீனாட்சி சகககாகரி கம 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 திகா சரி நிறி தனி தனி மபனி சகரிசா பல்வேறு பிறவிகளில் இருந்து தப்பி இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கு. மணிவாசகர் சொல்லுவார் இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு மணிவாசக பெருமான் பாடினார். இப்படியெல்லாம் இருந்திருக்கும் போது அதனுடைய குணம் நமக்கு வரதான செய்யும். அந்த குணத்தினுடைய தொடர்ச்சி நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு நேரத்திலையுமே நம்ம ஒவ்வொரு விதமாக நம்மளுடைய இதை காட்டுறோம். அது காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு பிறவிகளில் இந்த உயிர் அப்படியே இருந்துட்டு வந்ததுனால அதனுடைய இயல்புகளை இயல்பாகவே பெற்றிருக்கும். அப்ப அந்த இயல்புகளை எல்லாம் களைய வேண்டும், நீக்க வேண்டும் என்றால் அதற்கு எது தேவை? அதற்கு தான் நம்ம பெருமானை வணங்கிட்டு இருக்கோம். அதற்காகத்தான் இந்த நாள் நமக்கு இறைவருளால் கிடைக்க பெற்றிருக்கு. அமைதியாக இருந்து சிவசிவன் சொல்லுங்க, சிவத்தை நினைங்க, கண்டிப்பா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்த பாடலுக்காக நமது குழந்தைகள் வருகிறார்கள் திருச்சிற்றம்பலம். Thank you.
அடியார்களுடைய இடரை களைவதற்காக இறைவன் அருளிய மிகு கொடையாக விளங்கக்கூடிய கணபதி பெருமானை போற்றி கணபதி கௌத்துவம்.